அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா وأشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم குல்லுக்கும் ராயின் ஒ குல்லுக்கும் மக்கூலுன் அன் ரஹியத்திஹி சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும். ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியின்படி உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே ஒவ்வொரு விஷயத்திற்கு பொறுப்புதாரிகளாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒவ்வொருவருமே அந்தந்த பொறுப்புகளை பற்றி நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சரதாசி சொல்கிறார்கள். குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, உங்களில் ஒவ்வொருவருமே அவரவர்களுடைய பொறுப்பை பற்றி நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி என்றால் உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே பொறுப்புதாரி, அந்த பொறுப்பை நிறைவேற்றுவது அந்த மனிதர்கள் மீது கட்டாய கடமை. ஏனென்றால் நாளைக்கு மறுமையில் விசாரணை என்பது எதில் வரும், எது மிக கட்டாய கடமையோ, எது நாம் செய்தே ஆக வேண்டுமோ, அதுபோன்ற விஷயங்களில் கட்டாயமாக நாளைக்கு மறுமையில் நமக்கு விசாரணை உண்டு. அப்போ பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நீங்கள் பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்றால் அப்படி என்ன நமக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஹதீஸிலே மிக சுருக்கமாக ஒரு வரிக்கு விளக்கம் தருகிறார்கள். அல் இமாமு ராயின், ஒவ்வொரு ஆட்சியாளரும் பொறுப்புதாரி. ஓ மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, அவர் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு ஆட்சியாளர் என்றால் ஆட்சி சம்பந்தமான எல்லா வகையான கேள்வியும் நாளைக்கு மறுமையில் ஆட்சியாளரிடத்தில் உண்டு. நீங்கள் குடிமக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டீர்கள், நீதமாக நடந்து கொண்டீர்களா இல்லையா, உங்கள் ஆட்சியை அல்லாஹனுடைய திருப்திக்கு ஏற்ப சரியத்து சட்டத்திட்டத்திற்கு ஏற்ப உங்கள் ஆட்சியை நீங்கள் அமைத்தீர்களையா இல்லையா என்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக ஆட்சியாளர்களுக்கு உண்டு என்பதை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவூட்டுகிறார்கள். ஒரு ரஜுலு ராயின் ஃபி அஹ்லிஹி, அதே போன்று உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணும் அவருடைய மனைவியை பற்றி அவங்களுடைய குடும்பத்தை குறித்து அவர் பொறுப்புதாரியாக இருக்கின்றார். அவருடைய மனைவி விஷயமாக குடும்பத்தார்கள் விஷயமாக ஒவ்வொரு ஆணும் பொறுப்புதாரி. ஒஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, அவர் தன்னுடைய இந்த பொறுப்பை பற்றி நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படுவார். தங்களுடைய மனைவியை மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை சரியாக செய்தாரா, தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை கடமைகளை பொறுப்புகளை அவர் சரியாக செய்தாரா, தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்புகளை அவர் சரியாக செய்தாரா, இது அவருடைய பொறுப்பு. மாணவி சலாஹம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மசூலன் ராயத்திகி, அவர் நாளைக்கு மறுமையில் அந்த பொறுப்பை குறித்து அந்த விசாரிக்கப்படுவார். ஒல் மர்அத்து ராயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனுடைய இல்லம் குறித்து பொறுப்புதாரியாக இருக்கின்றாள். தன்னுடைய கணவனுடைய இல்லம் மாத்திரமல்ல, கணவன் மூலமாக பெற்றெடுத்த குழந்தைக்கும் அவள் பொறுப்புதாரியாக இருக்கின்றாள். எனவே அவளுடைய பொறுப்பை குறித்து ஒஹிய மசூலத்தின் அன் ரஅயத்திஹா, அந்த பெண்மணி தங்களுடைய பொறுப்பை குறித்து நாளைக்கு மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஹதீஸை நான் பரிசீலிப்படுத்துகின்றேன். வல் ஹாதிமு ராயின் ஃபி மாலி சையிதிஹி, ஒரு பணியாளர் பணி செய்ய ஒரு வீட்டில் பணி செய்யக்கூடியவர் அந்த வீட்டில் உள்ள எஜமானிடத்து எஜமானுக்கு அவர் பொறுப்புதாரியாக, எஜமானனின் செல்வம் விஷயத்திலே அவர் பொறுப்புதாரியாக இருக்கிறார். ஒருவர் தன் வீட்டிலே ஒரு காதிமை ஒரு பணியாளரை நியமிக்கிறோம் என்றால்
நம் எல்லாத்தையும் நியமிக்கிறதில்ல, நம்பி ஒரு ஆளை ஒப்படைக்கின்றோம் இல்லத்திலே, இல்லத்துக்குள் அனுப்புகின்றோம் என்றால் அந்த இல்லத்தில் உள்ள பொருளாதார விஷயத்தில், பொருட்கள் விஷயத்தில் அந்த ஹாதிம், அந்த பணியாளர் அவர் பொறுப்புதாரி. எஜமானுக்கு தெரியாமல், முதலாளிக்கு தெரியாமல் அவங்களுடைய செல்வத்தில் எதையுமே அவங்க எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. அதே தான் மாணவி செல்லாசம் சொல்றாங்க, ஓ மஸ்ஊலுன் அன் ரஅயத்தி. இந்த பணியாளர் கூட ஒரு நாட்டினுடைய அதிகாரி மாத்திரமல்ல, ஆட்சியாளர் மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு பணி செய்யக்கூடிய பணியாளராக இருந்தாலும் அவரும் ஒரு வகையில் பொறுப்புதாரி. அவருக்கான பொறுப்பு என்ன, அந்த பொறுப்பில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாளைக்கு மறுமையில் அவர் அது குறித்து விசாரிக்கப்படுவாரா இல்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்குமே பொறுப்பு உண்டுங்கிறாங்க. ஏதோ ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளருக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கிறது என்று அல்ல, ஒவ்வொரு இல்லத்தில் வாழக்கூடிய ஆணுக்கும் பொறுப்பு உண்டு, ஒவ்வொரு இல்லத்தில் வாழக்கூடிய பெண்ணுக்கும் பொறுப்பு உண்டு, ஒவ்வொரு மனிதரிடத்திலும் வேலை செய்யக்கூடிய பணியாளருக்கும் கூட பொறுப்பு உண்டு என்கிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பை விளக்குகிறார்கள், அந்த பொறுப்பினுடைய மதிப்பை விளக்குகிறார்கள். அந்த பொறுப்பை பேணுவது, கட்டி பாதுகாப்பது எவ்வளவு கட்டாய கடமை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகின்றார்கள். அருமையான பெருமக்களே, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவர், அவர்கள் பொறுப்பு விஷயத்திலே எவ்வளவு பேணுதலாக முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கின்றார்கள். சஹாபா பெருமக்களை, குறிப்பாக கலீபாக்களை பொறுப்புகளை பாதுகாக்க விஷயத்தில் எந்த அளவுக்கு உருவாக்கி முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்கள். சஹாபா பெருமக்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முன்மாதிரியாக விட்டு சென்றார்கள் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் ஏராளம். ஹதீஸில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்வார்கள், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களிலேயே கானா ஹஸனன் நாஸ், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸனன் நாஸ், உலக மக்கள் எல்லாரையும் விட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பேரழகு என்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. வஸ்ஜஅன் நாஸ், உலக மக்கள் எல்லாரையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மாபெரும் வீரர் என்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உலக மக்கள் எல்லாத்தையும் விட பெரிய வீரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். உலக மக்கள் எல்லாரையும் ஒரு பக்கத்தில் நிறுத்தி வைத்து, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர் திசையில் நிறுத்தி வைத்து, இவர்களில் யார் உலகத்திலேயே மிகப்பெரிய வீரர் என்று கேள்வி கேட்டால் அதற்கு கண்ணை மூடிவிட்டு பதில் சொல்லிவிடலாம், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்தையுமே முழுமையாக வழங்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பொறுப்பு விஷயத்திலே மிகவும் கவனமாக இருந்தார்கள் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியமான தகவலை பதிவு செய்கிறார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இத்தனைக்கும் அவர்கள் ஒரு ஆட்சியாளர் என்கிற அடிப்படையில் எப்படி பொறுப்பை காத்துக்கிட்டாங்க, ஒரு நபி என்கிற அடிப்படையில் எப்படி அவங்க பொறுப்பில் கவனமாக இருந்தாங்க, இரண்டு கண்ணோட்டத்திலும் அணுகணும், பல கண்ணோட்டத்தில் அணுகலாம். ஒரு பெண்ணுக்கு கணவர் என்கிற அடிப்படையில், பிள்ளைக்கு தந்தை என்கிற அடிப்படையில், சகோதரர் என்கிற அடிப்படையில், எல்லா கண்ணோட்டத்தில், ஒரு ஆசிரியர் என்கிற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் அணுகினாலும் அந்தந்த பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்றியவர்கள் யார், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கண்ணோட்டத்தில் அணுகலாம் சரி, மாணவி சிலர் சொல்றாங்க, இன்னமா பொய்ஸ்து முஅல்லிமன் அப்படிங்கிறாங்க, நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆசிரியருக்கான பொறுப்பு என்ன, மாணவர்களுக்கு அவர்களுக்கான தேவையை, அவர்களுக்கான இல்மையை முழுமையாக கொடுப்பது, அவர்களுக்கான கல்வி ஞானத்தை முழுமையாக கொடுப்பது, அதை முழுமையாக ஒப்படைத்தவர்கள் யார், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபி என்கிற கண்ணோட்டத்தில் அணுகுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மிக தெளிவாக சொல்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஒட்டுமொத்த சஹாபாக்களை முன்னிறுத்தி சொல்கிறார்கள், ஹல் பல்லவுக்கு, நான் எனக்கான நபித்துவத்தை முழுமையாக ஒப்படைத்தேனா, ஒரு நபி என்கிற அடிப்படையில் கேட்கிறாங்க. ஹல் பல்லவுக்கு, எனக்கான நபித்துவத்தை நான் முழுமையாக உங்களிடத்தில் ஒப்படைத்தேனா, சஹாபா பெருமக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், நஅம், அல்லாஹுவின் தூதரவர்களே ஆம் அப்படிங்கிறாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஸஹத், யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த நுபுவத் என்கிற நபித்துவத்தை, ரிசாலத் என்கிற இறை தூது செய்தியை நான் முழுமையாக ஒப்படைத்து விட்டேன், என் மக்கள் சாட்சி சொல்கிறார்கள், அதற்கு நீ சாட்சியாக இருந்து கொள். எவ்வளவு தெளிவா சொல்ல முடியுது, யார் சொல்ல முடியும், நான் முழுசா ஒப்படைச்சிட்டேன் அப்படி யாருங்க சொல்ல முடியும், என் பொறுப்பை நான் முழுமையாக எந்த குறையும் இல்லாமல் நான் நிறைவேற்றினேன், ஒப்படைத்தேன் என்று சொல்வதற்கு முழு தகுதியாக என்றால் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஃபல் யுபல்லிகு ஷாஹிது அல் காயிப், அருமை மக்களே, இந்த இடத்தில் ஒன்று கூடியவர்கள் இங்கே வராத மற்ற மக்களுக்கும் என்னுடைய செய்தியை போய் சேருங்கன்னு. நாங்க எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க, இந்த பொறுப்புணர்வு பாருங்க, வந்தவங்களுக்கு மட்டும் செய்தி போய் சேரக்கூடாது, வராதவர்களுக்கும் என் செய்தி போய் சேர வேண்டும், அதை சேர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு தான் என்கிறார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் எத்தகைய பொறுப்புணர்வோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த உம்மத்தை சரியாக வழி நடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி என்கிற அடிப்படையில்,
இந்த உம்மத்தினுடைய செயல்பாடுகளை சீர்திருத்தக்கூடிய ஒரு சரியான சீர்திருத்தவாதி என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறையானால் அங்கேயும் பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றியவர்கள். மாநபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நான் இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாஸ், நற்குணத்தை முழுமைப்படுத்துவதற்காக நான் தூதரக அனுப்பப்பட்டேன். மாநபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நற்குணத்தை ஒன்றை கூட விடாமல் முழுமையாக இந்த உம்மத்திற்கு போதித்து வாழ்ந்து சென்றவர்கள் யார்? எந்த நற்குணம் வேண்டுமானாலும் எதையுமே சலாஹு சொல்ல விட்டு போகல. என்னென்ன நற்குணங்கள் இருக்கிறதோ அந்தந்த நற்குணத்தின் பிரகாரம் பெருமான சாசம் வாழாமல் விட்டு போகல. முழுமையாக அந்த நற்குணத்தின் பிரகாரம் வாழ்ந்தார்கள். எது எது நற்குணம் என்பதை போதித்தார்கள். நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்திலே எனக்கு நெருக்கமாக இருக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமே, ஆனால் அது கூட நீங்கள் நற்குணமாக இருந்தால் தான் கிடைக்கும் என்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு சொல்லிட்டு போனாங்க. அப்படின்னா எல்லா துறையிலுமே ஒரு ஆட்சியாளர் அடிப்படையில் அனசல்லா சொல்றாங்க, ஒரு ஆட்சியாளர் அடிப்படையில் சராசரி வாழ்க்கையை பார்க்கிறோம். மதீனா வாசிகள் ஒரு சமயம் கடுமையான பீதி, எதிரிகள் நம்மை சூழ்ந்து விட்டார்கள், திடீர் தாக்குதலுக்கு தயாராகி விட்டார்கள் என்கிற கடுமையான பீதியிலும் ஒரு வகையான பதட்டத்திலும் மதீனத்து மக்கள் இருக்கின்ற பொழுது அங்கே ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் மதீனாவின் எல்லை வரை செல்கிறார். மதீனாவின் எல்லை வரை சென்று விட்டு திரும்பி வருகிறார்கள். அந்த வருகின்ற பொழுது குதிரையின் சத்தம், அந்த குதிரையின் சத்தத்தை நோக்கி சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஓடுகிறார்கள். பார்த்தால் அங்கே திரும்பி வந்து கொண்டிருப்பது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே எதிரிகள் திடீரென்று தாக்க போகிறார்களோ, திடீரென்று நம்முடைய மதீனா நகரத்தை சூழ்ந்து விட்டார்களோ, நான் என்ன செய்வது என்கிற பதட்டத்தில் இருக்கின்ற பொழுது அங்கே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்கூட்டியே சென்று வக்கத் இஸ்தப்ர அல் கபர, அவர்கள் அங்கே என்ன நிலவரம், என்ன தகவல் என்பதை ஆராய்ந்து, எது உண்மை எது பொய் என்பதை ஆராய்ந்து, உண்மையிலேயே எதிரிகள் சூழ்ந்தார்களா என்பதை ஆராய்ந்து அங்கே மக்களை நோக்கி வருகிறார்கள். இங்கே ஆச்சரியத்திலும் பேராச்சரியம் வருகிறது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரி வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தகவலை ஆராய்ச்சி பண்றதுக்கு போறாங்க. மதினாவின் வெளிப்புற வரைக்கும் போறாங்க. கவனியங்கள், எல்லா மக்களும் பதட்டத்தில் இருக்கிறாங்க. எதிரி வந்து விட்டாங்க, பதட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எத்தகைய வாகனத்தை தூக்கிட்டு போவாங்க? எதிரி வந்தானா இல்லையா, நமக்கு ஆபத்தா இல்லையா என்று நமக்கு ஆய்வு செய்ய போறோம், உளவு வேலை பார்க்க போறோம். எத்தகைய வாகனத்தை கொண்டு போவாங்க? இருக்கிற வாகனத்தில் எந்த வாகனம் வேகமா போகுமோ, உயர் ரகமான வாகனம் எதுவோ அதை தானே தூக்கிட்டு போவோம். ஏன்னா உண்மையிலே நம்ம போய் எதிரில் எதிரி வந்துட்டார்னு வச்சுக்குவோம், முதல்ல தப்பிக்கணுமா இல்லையா? எதிரி நம்மளை சூழ்ந்துட்டா, உளவு பார்க்கற நம்மளை சூழ்ந்துட்டா. ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குதிரையை அழகி வசலம் எடுத்து சென்றார்கள். அதில் கூட சேணம் பூட்டப்படாத குதிரை, முதுகுக்கு மேல ஏறி உட்கார்றதுக்கு ஒரு பொருள் இருக்குமா இல்ல? சேணம் சொல்லுவாங்க தமிழ்ல, குதிரை முதுகு வச்சிருப்பாங்க, அது இருந்தா தான் மேல ஏறி நிம்மதியா உட்கார முடியும். அது இல்லாத உட்கார்றதுக்கு சிரமம், கீழே சீக்கிரம் கீழே விழுந்துருவோம். சேணம் பூட்டப்படாத குதிரை. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, அந்த குதிரை வேகமா ஓடாதான், அந்த குதிரையே மெதுவாதான் ஓடுமா. கிடைக்கிற வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா போய் அங்கே போய் எதிரிகள் இருக்காங்களா இல்லையான்னு ஆராய்ந்து விட்டு திரும்பி வருகிறார்கள். பதட்டத்தில் இருக்க தன் தோழர்களை பார்த்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் துராஊ லம் துராஊ, அருமை தோழர்களை நீங்கள் பீதி அடைய வேண்டாம், நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், நான் தகவல் பார்த்துட்டு வந்துட்டேன், அது வதந்தி அப்படின்னாங்க. நல்லாவோட ஏற்பாடு பாருங்க, அந்த குதிரை இயற்கையா பார்த்தா மெதுவா ஓடுற குதிரை, எல்லா குதிரையும் முந்திட்டு போய் தான் கடைசியா போவோம். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அந்த குதிரையின் மீது ஏறி அமர்ந்தார்களோ நபியினுடைய பரக்கத்தால் அந்த குதிரை கடல் அலைய மாதிரி வேகமா பறக்க ஆரம்பிச்சுங்கிறாங்க. நபியினுடைய பரக்கத்து எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபமா சுபிக்க பஅத தாலிக அல்யோம், அந்த நாளைக்கு பிறகு பெருமான சல்லல்லாஹு எப்ப அந்த குதிரை மேல் ஏறி அமர்ந்து வாகனித்தார்களோ அந்த நாளுக்கு பிறகு அந்த குதிரை தான் களத்தில் ஜெயிக்கும். அந்த குதிரையை முந்தி இன்னொரு குதிரை முந்த முடியாதான். நான் சொல்ற ஹதீஸ் புகாரியில 2969 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல்வேறு நூல்களில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கே நான் சொல்ல வரைய தகவல் நபியினுடைய ஸல்லல்லாஹுடைய கண்ணியம், அவனுடைய சிறப்பு, அது தாண்டிங்கிற நமக்கு பார்க்க வேண்டியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளர் என்கிற அடிப்படையில் தங்களுக்கான பொறுப்பை எப்படி நிறைவேற்றாங்க பாருங்க.
ஈரோட தலைவருங்க, ஏதோ சின்ன பகுதிக்கு தலைவர் கிடையாது. உலகில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டோம்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளைக்கு மறுமையிலும் அத்தனை மக்களுக்கும் யார் தலைவராக இருப்பாங்க? குருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய கொடிக்கு கீழத்தான் மூமின்கள் இருப்பாங்க. அவங்க தான் எல்லாத்தையுமே சொர்க்கத்துக்கு அழைத்து செல்றாங்க. நாளைக்கு மறுமையில குருமான ஸல்லல்லாஹு அவங்களுடைய ஹதீஸ் நமக்கு அறிவிக்கின்றது, ஈருலகத்திலும் சையிதுல் கவுனைன், ஈருலக தலைவர் குருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி விரலை சுண்டி விட்டா முன்னாடி இருந்து ஆளு நிக்கிறதுக்கு இருக்கிறாங்க, உயிரை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அங்க என்ன நிலவரம்? ஏதோ வளர்ந்து பரவ மாதிரி இருக்குது. எதிரிகள் யாரும் சூழ்ந்து இருக்கிறாங்களா? இப்ப நீங்க எப்படி அலசி ஆராய்ஞ்சிட்டு வாங்க, ஒரு சகாபிய கைய கட்டினா ஓடி போயிருவாங்க, பயத்தை தூக்கி ஓரமா வச்சிருவாங்க. உண்மையிலேயே பீதியும் பயமும் இருந்தாலும் நபி கூப்பிட்டு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஏன்னா நபிக்கு உயிர் குடிக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் யார்? சஹாபா பெருமக்கள். அப்படி கூப்பிட்டு சொல்லலாம் தானே. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பதட்டத்தில் இருக்கின்ற சஹாபாக்களை கூப்பிட்டு ஏவாமல் அவர்களே சென்று களத்துக்கு சென்று ஆராய்ந்து வருகிறார்கள் என்றால், ஒரு பொறுப்புதாரி, ஒரு ஆட்சியாளர் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வின் மூலமாக இந்த உலகத்திற்கு பாடம் நடத்தியிருக்கின்றார்கள். அபூபக்கர் வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, அங்க பொறுப்பேற்று கிலாபத்து அந்த பதவி ஆட்சி பொறுப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒபாத்துக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்கிறாங்க. ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாள் அவங்க ஆட்சி சம்பந்தமா உரை நிகழ்த்துறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிதாயா வன் நிஹாயா என்கிற வரலாற்று நூலில் அபூபக்கர்லாவுடைய அந்த வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யறாங்க. மிகப்பெரிய பிரபலியமான ஒரு நூல் இமாம் இப்னு கஸீர் எழுதிய நூல். அதில் என்ன எழுதுறாங்கன்னா, லம்மா பூயிஅ பில் கிலாஃபா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத்து பதவிக்கு பைஅத் செய்யப்பட்ட பொழுது எல்லா மக்களும் பைஅத் செஞ்சிட்டாங்க, கலீஃபான்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒஃபாத்துக்கு பிறகு. அப்போ மக்களுக்கு மத்தியில் அவங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க, கத்தப பின்னாஸ், மக்களுக்கு இடையே ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அருமையான, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே கவனிக்க வேண்டிய ஒரு உரை. ஐயுஹன்னாஸ் ஃபைன்னி கத் உல்லீது அலைக்கும், அருமை மக்களே, நான் உங்களுக்கு ஆட்சியாளராக ஆக்கப்பட்டிருக்கின்றேன், நான் உங்களுக்கு ஒரு பொறுப்புதாரியாக ஆக்கப்பட்டிருக்கின்றேன். உலஸ்து பி கைரிக்கும், நான் உங்களை விட சிறந்தவன் அல்ல. இந்த வார்த்தையும் கவனிங்க, நான் உங்களை விட சிறந்தவன் அல்ல. எவ்வளவு பணிவான வார்த்தைங்க. ஒருவருக்கு ஒரு பதவி கிடைக்கும் என்றால், ஒரு ஆட்சி கிடைக்கும் என்றால், அதுக்கு மேல ஒரு ஆட்சி கிடையாது, பதவி கிடையாது. உலகத்தில் ஒவ்வொரு பதவியா இருக்குது, கீழே இருந்து பதவி போய்கிட்டே இருக்கும், கடைசியா ஒரு பதவி, அதுக்கு மேல ஒரு பதவி இல்லை. கலீஃபா என்பது அப்படித்தான், கலீஃபா என்கிற பதவி அப்படித்தாங்க. கலீஃபா என்கிற பதவிக்கு மேல ஒரு பதவி கிடையாது, அதுதான் உச்சகட்ட பதவி. அவருக்கு மேல ஒரு பதவியால ஒன்று கிடையாது. அந்த அபூபக்கர் எல்லாம் சொல்றாங்க, உலஸ்து பி கைரிக்கும், நான் உங்களை விட சிறந்தவர்னா இல்லை. இது பணியின் உச்சங்க. உண்மை எதார்த்தம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறகு ஒட்டுமொத்த உம்மத்திலேயே முதல்ல சிறந்தவங்க யாரு? அபூபக்கர் அவங்க தான். இது நபி ஸல்லல்லாஹு காலகட்டத்திலேயே சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்திலேயே சஹாபாக்கள் பேசுறாங்க, நபி அங்கீகரிக்கிறாங்க. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அடுத்து இந்த உம்மத்தில் சிறந்தவங்க யாரு? அபூபக்கர். அத்தகைய உயர்ந்த மாமேதை அபூபக்கர் சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன், நான் உங்களை விட சிறந்தவர் அல்ல. என்ன சொல்ல வராங்க? பொறுப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம தான் பெரியாள் நினைக்க கூடாது, அதை கத்து தராங்க. பொறுப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட பொறுப்பு? சின்ன பொறுப்பு அல்ல, இருக்கிறதுல பெரிய பொறுப்பு, அதுக்கு மேல பொறுப்பு இல்ல. அத்தகைய பொறுப்பு உங்களுக்கு கிடைத்தாலும், அத்தகைய பொறுப்பு உங்களுக்கு கிடைத்தாலும், நான் தான் பெரியவன், மற்ற எல்லாரும் நமக்கு கீழே தான் என்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதை கற்றுத் தருகிறார்கள் அபூபக்கர். அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, நான் எனது ஆட்சி பொறுப்பிலே சரியாக நடந்தால் நான் ஆட்சி செய்வதற்கு எனக்கு உதவியாக இருங்கள். நான் எனது ஆட்சி பொறுப்பிலே ஏதாவது பிழை செய்து விட்டால், என்னை அறியாமல் பிழை செய்து விட்டால், என் பிழையை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும். அதை கூட பாருங்களேன், என் பிழையை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும் அப்படி கூட சொல்லல, என்னை நீங்கள் சரி செய்ய வேண்டும். இப்போ கவ்வி மூணி, என்ன நீங்கள் சரியாக்குங்க. ஏன்னா உச்சக்கட்டு பொறுப்பில் இருக்கிறவங்க வாயிலிருந்து வர வார்த்தைங்க, அபூபக்கரோட வாயிலிருந்து வர வார்த்தை. அமானா, உண்மை என்பது அமானிதம். ஒல் கதிபு ஹியானா, பொய் என்பது மோசடி. ஒல் லைஃபு ஃபீக்கும் கதியு நெந்தி, உங்களிடத்தில் யார் பலவீனமாக தெரிகிறார்களோ, சாமானிய மக்களாக தெரிகிறார்களோ, செல்வம் இல்லை, அதிகாரம் இல்லை, பதவி இல்லை, மக்கள் மதிக்க மாட்டாங்க, பலவீனமான ஆளா பார்ப்பாங்க. உங்கள் பார்வையில் யார் பலவீனமானதாக இருக்கிறாரோ
அவருடைய அநீதத்தை அவர் என்னிடத்தில் வந்து எனக்கு அநீதலைக்கப்பட்டு விட்டது, எனக்கான உரிமையை நியாயத்தை பெற்றுத்தார்கள் என்று வந்தால், உங்கள் பார்வையில் பலவீனமாக இருப்பவர் என் பார்வையில் அவர் பலமானவர். காசு வேலை செய்யாது, பதவி வேலை செய்யாது, எந்த அதிகாரமும் வேலை செய்யாது. பாதிக்கப்பட்டவர் பலவீனமானதாக இருந்தாலும் அவர் என்னிடத்தில் பலமானவர், நான் அவரின் பக்கம்தான் நிற்பேன் என்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்றாங்க, வலா தஸீருல் ஃபாஹிஸத்து ஃபீ கௌமின் கத்து இல்லா அம்மஹும் இல்லா பில் பலா. அருமை மக்களே, ஒரு சமூகத்திலே ஒரு அசிங்கமான செயல், அருவறுப்பான செயல், பாவ குற்றங்கள், அசிங்க அருவறுப்பு, அது பகிரங்கமாக பரவலாக நடைபெறுமையானால் அந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ் எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக தண்டனை தந்து விடுவான். எனவே அசிங்கங்கள், ஆபாசங்கள், அநாச்சாரங்கள் இது போன்றவைகள் பரவலாக நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அதிகமாக நடைபெறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அதில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்து கொள்ளுங்கள். அதீஉனி மா அத்தஅத்துல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படும் காலமெல்லாம் அருமை மக்களே எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். எவ்வளவு தெளிவாக பொறுப்பேற்கின்ற பொழுது, ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் மிக தெளிவாக அங்கே பணிவும் வெளிப்படுகிறது, பொறுப்பை எப்படி கட்டி பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வும் வெளிப்படுகிறது. ஒரு சமயம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜகாத்துடைய ஒட்டகங்கள் நிறைய இருக்குது, ஏழை எளிய மக்களுக்கு ஜகாத் ஒட்டகத்தை பங்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து என்ன செய்யறாங்க, அறிவிப்பு செய்யறாங்க, நாளைக்கு காலையில எல்லாரும் வந்து என்ன செய்யணும், ஜகாத் ஓட்டகத்தை வாங்க, ஆளை கூட்டுவாங்க, நம்ம ஜகாத் ஓட்டகத்தை பங்கெடுக்கிறதுக்கு பிரிச்சு போவோம், கணக்கெடுத்து பிரிப்போம். நம்ம ஜகாத் ஓட்டகத்தை கணக்கெடுத்து பங்கு வச்சு பிரிக்கும் போது அந்த நேரத்தில் யாரும் உள்ள வர வேண்டாம், ஏன்னா முதல்ல வேலை நடக்கணும், அப்புறம் தான் பங்கு வச்சு கொடுக்க முடியும். அதை பார்த்துக்கங்க, அதிகாரிகள்ட்ட ஒப்படைக்கிறாங்க பொறுப்பை. இந்த தகவல் காட்டு தீயா பரவுது. அப்போ ஒரு ஏழை பெண், ஒரு குடும்பம், அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெண்மணி தன் கணவன் சொல்றாங்க, ஹுது ஹாதல் ஹிதாம் லஅல்லாஹ யர்சுகனா ஜமீலா ஜமலா, அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஒட்டகத்தினுடைய கடிவாளம் தான் இருக்குது, ஒட்டகம் இல்லை, ஒட்டக கடிவாளம், ஒட்டகம் வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை, ஒட்டக கடிவாளம் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டாங்க ஏழை. அவங்க என்ன சொல்றாங்க, தன் கணவன்ட்ட பார்த்து சொல்றாங்க, அருமை கணவரே நாங்கள் பிடிங்க அந்த ஒட்டக கடிவாளத்தை பிடிங்க, நாளைக்கு அபூபக்கர்லானு ஒட்டக தரப்போறதா சொல்றாங்க ஏழை மக்களுக்கு, ஜகாத்து பணத்துல இருந்து ஜகாத்துடைய ஒட்டகத்தை தரப்போறதா சொல்றாங்க, லஅல்லாஹ யர்சுகனா ஜமலன் அல்லாஹ் நமக்கு ஒரு ஒட்டகத்தை தரலாம், இந்த ஒட்டக கடிவாளத்தை கொண்டு போங்க, நாளைக்கு ஒரு ஒட்டகத்தோட வாங்க. அந்த ஏழை தாய் தன்னுடைய கணவன்ட சொல்றாங்க, அவரும் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட போறாரு. ரொம்ப ஆர்வம் மிகுதி சில சமயம் என்ன செய்யறோம் தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் ஒட்டக ஜகாத்து ஒட்டகத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் கூட போய் நிக்கிறாரு தெரியாம, அதை யாரும் கவனிக்கவும் இல்லை, ஏன்னா முழு கவனமும் அங்கே ஒட்டகத்தை பிரிக்கிறதுல இருக்குது. இவரும் பேசாமல் உள்ளே போய் நின்றுட்டார். அவங்க பக்கத்தில் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா சம்மந்தம் இல்லாத ஆள், அதிகாரி கிடையாது, சம்மந்தம் இல்லாத உள்ள வந்து நிற்கிறார். ஏற்கனவே சட்டம் போட்டாங்க, யாரும் கூட நிற்க வேண்டாம், அவர் ஜகாத்து பங்கு வைக்கும்போது வந்தால் போதுண்டு. இவர் தெரியாமல் உள்ளே வர அபூபக்கர் யதார்த்தமாக திரும்பி பார்க்க, இவர் என்ன சட்டத்தை மீறி உள்ள வந்து நிற்கிறாரு, சட்டம் போட்டிருக்கிறோம், ஒரு ஒரு ஆட்சியாக சட்டம் போட்டால் அது அது பின்பற்றணுமா இல்லையா, ஒரு ஆட்சியின் அடிப்படையில் இவர் என்ன சட்டத்தை மீறி உள்ள வந்து நிற்கிறாரு. டக்குன்னு அந்த கடிவாளத்தை கையில் வாங்கிட்டாங்க, அந்த கடிவாளத்தை வச்சு ஒரு அடி வெளியே போய் நில்லுங்கன்னு, அவர் இறக்கத்தோடு வெளியே போய் நிற்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத்தினுடைய ஒட்டகத்தை எல்லாம் சரியாக பிரித்து பங்கெடுத்து கணக்கெடுத்து அதை பங்கிட்டு கொடுத்து முடித்தவுடன் அவருக்கு யாவத்துக்கு வருது, ஆக ஒருவர் வந்தார நம்ம திடீர்னு பார்த்தோமே, அவர் ஒரு அடியை போட்டோமே, அவர் கூப்பிடுங்கன்னு, அவர் முன்னாடி வந்து நிற்கிறார். அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்கிட்ட கேட்டாங்க, நான் உங்களை அடிச்சிட்டேன், நான் ஜகாத்தினுடைய அந்த சட்டத்தை நான் போட்டனால, அந்த சட்டத்தை மீறி நீங்கள் வந்தனால அந்த கவனத்தில் நான் உங்களை அடிச்சிட்டேன் சட்டத்தை மீறியதற்காக, இருந்தாலும் மனசு உறுத்துது, நான் அடித்த மாதிரி என்னை பழிக்கு பழி அடிங்கிறாங்க. ஒரு கலீஃபா, நாட்டினுடைய கலீஃபாங்க, ஆட்சியாளருங்க, அதுக்கு மேலே பொறுப்பு இல்லை, திரும்பவும் சொல்கிறார், அதுக்கு மேலே பதவி கிடையாது, அதுதான் உச்சக்கட்ட பதவி, யாருங்க சொல்லுவார். இத்தனைக்கும் அவர் வந்து வந்துட்டார், சட்டத்தை மீறி வந்ததை எனக்கு அடிப்படையில் அடிச்சிருக்கிறாங்க, ஆனாலும் என்ன சொல்றாங்க, நான் அடிச்சது எனக்கு உறுத்தலா இருக்குது, என்ன பதிலுக்கு அடிங்க அப்படிங்கிறாங்க. உமர் எல்லாம் அப்படி பக்கத்துல நிக்கிறாங்க, அவர் அதிர்ச்சி அடைஞ்சு போய் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே, லா தஜ்அல்ஹா சுன்னத்தன், இதை நடைமுறையா ஆக்கிறாதீங்க, நாளைக்கு ஒவ்வொரு கலீஃபாவும் அடி வாங்க வேண்டியது இருக்கும், ஒரு நாட்டின் ஆட்சியாளர் அடி வாங்கிட்டு இருப்பாங்களா, இது நாளைக்கு கலீஃபாக்கள் அடி வாங்குற சூழல் ஆயிரும் அப்படின்னு உடனே. அப்பொழுது அபூபக்கர்ல திரும்ப பதில் சொல்றாங்க, இப்போ மன்லி மினல்லாஹி யௌமல் கியாமா, இந்த அடி இன்னைக்கு நான் வாங்கல அப்படின்னு சொன்னா, நாளைக்கு கலீஃபாக்கள் அடி வாங்குறாங்க இல்ல, ரெண்டாவது
இப்ப இவரிடத்துல பதிலுக்கு பதில் நான் அடி வாங்கல அப்படின்னு சொன்னா நாளைக்கு கியாமத்து நாள் அல்லாஹ் என்கிட்ட எப்படி நடப்பா? அல்லாஹ்க்கு நான் பதில் சொல்லணுமே. ஒரு சராசரி குடிமகன் அப்படின்னு எப்படி நடந்துட முடியாது? ஒரு ஆட்சியாளர் என்ற அடிப்படையில் யார்கிட்ட எப்படி நடந்து விட முடியாது? என் மனது உறுத்துகிறதே, நாளைக்கு மறுமையில் கியாமத்து நாளிலே அல்லாஹ் எனக்கு என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னு கேட்ட உடனே அப்பொழுது உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, அப்படி என்றால் இந்த ஏழை மக்கள் இந்த மனிதருக்கு அவர் திருப்தி படுற அளவுக்கு நீங்க கொடுத்த அரசாங்கத்தின் கொடுத்து அனுப்புங்கிறாங்க. அவருக்கு தேவையான வாகனத்தில இருந்து அவருடைய குடும்பத்தினுடைய வறுமைக்கு ஏற்ப அவருக்கு என்ன பொருளாதாரமோ அனைத்து பொருளாதாரத்தையும் கொடுத்து அனுப்பினார்கள் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. பொறுப்புல இருக்கிற உணர்வை நான் சொல்றேன். அடிக்கடி அவங்க வந்து ரொம்ப கவனமா அபுபக்கர்லானுடைய கவனத்தை சொல்ற, ரொம்ப கவனமாக மக்களுடைய விஷயத்துல எப்படி அவர்களை நம்ம வழி நடத்த வேண்டும். ஒரு பிழை ஏற்படுகிறது, குற்றம் ஏற்படுகிறது என்றால் இந்த மக்களை எப்படி குற்றம் இல்லாமல் வாழ செய்வது, அல்லாஹனுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்றவர்களாக என் குடிமக்களை எப்படி வாழ செய்வது என்கிற விஷயத்துல அபுபக்கர் ரலியல்லாஹு வாழ்நாள் அதிக கவனம் எடுத்தாங்க. அவங்க செஞ்ச முத்தான உபதேசங்கள், இப்படிதான் தலைப்பு, முத்தான உபதேசங்கள், கலீஃபாக்களின் முத்தான உபதேசங்கள். அதுல அழகான ஒன்று சொல்லுவாங்க, அல்துலுமாத்து கம்சுன் வஸ்ஸுருஜு கம்சுன், இருள்கள் ஐந்து, இருளை அகற்றும் ஒளி விளக்குகள் ஐந்து. அபுபக்கர் அடிக்கடி சொல்லுவாங்களா, இருள்கள் ஐந்து, அந்த இருளை அகற்றும் ஒளி விளக்குகள் ஐந்து. ஹுப்பு துன்யா துல்மத்துன் முதல்ல சொல்றாங்க, ஹுப்பு துன்யா துல்மத்துன், இந்த உலகத்தை நேசிப்பது அது ஒரு இருள். வஸ்ஸிராஜு லஹு அத்தக்வா, அந்த இருளை அகற்றும் ஒளி விளக்கு இறையச்சம். இறையச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா ஹுப்பு துன்யாக்கு நாங்க வேலை இல்லை. ரெண்டாவது சொல்றாங்க, அத்தம்பு துல்மத்துன், பாவம் செய்வது அது ஒரு இருள். வஸ்ஸிராஜு லஹு அத்தௌபா, அந்த பாவத்தை அகற்றும் ஒளி விளக்கு அது தௌபா செய்வது. ஒரு தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னா தௌபா செஞ்சிடணும், அதுதான் அவனுக்கு ஒளி விளக்குங்கிறாங்க. அல் கபரு துல்மத்துன் மூணாவது சொல்றாங்க, கபர் இருக்கிற மண்ணறை இருக்கின்றதே அது ஒரு இருள். வஸ்ஸிராஜு லஹு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபரில் உள்ள இருளை அகற்றும் ஒளி விளக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் பிரகாரம் வாழ்வது அப்படிங்கிறாங்க. வல் ஆகிரத்து துல்மத்துன், நாளைக்கு மறுமை கியாமத்து நாள் என்பதும் ஒரு இருள் தான். வஸ்ஸிராஜு லஹு அல் அமலு ஸாலிஹு, அந்த மறுமை வாழ்க்கைக்கான ஒளி விளக்கு ஸாலிஹான அமல். அஞ்சாவது சொல்றாங்க, வஸ்ஸிராத்து துல்மத்துன், நாளை மறுமையில் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடக்கின்றோமே அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்பதும் ஒரு இருள். வஸ்ஸிராஜு லஹா அல் யகீன், அதற்கான ஒளி விளக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை, யகீன் அப்படிங்கிறாங்க. இந்த ஐந்து உணர்வுகளோடு நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே பிரகாசமாக வாழ்வீர்கள். எந்த இருளும் உங்களை சூழ்ந்து விடாது. இருள் சூழ்கின்ற பொழுதுதான் ஆபத்துகள், அந்த ஆபத்துகளை அகற்றுவதற்கு ஒளி விளக்குகள் தேவை. அந்த ஒளி விளக்குகள் என்ன என்பதை நான் சொல்லி தந்து விட்டேன். நீங்கள் ஒளியாகவே வாழுங்கள், நாளைக்கு ஒளியாகவே கபரில் வாழுங்கள், நாளைக்கு மறுமையிலும் ஒளியாகவே நீங்கள் மறுமையிலும் இருங்கள், நாளைக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கின்ற பொழுதும் ஒளியாகவே கடந்து செல்லுங்கள் என்கிற அளவுக்கு மிக தெளிவான முறையிலே தன் சமூக மக்களுக்கு அடிக்கடி உபதேசம் செய்யக்கூடியவர்கள் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க பாருங்க, அவரவர்கள் அவர்களுடைய பொறுப்பிலே எவ்வளவு தெளிவாக. இப்ப ஒரு ஆட்சி வந்துச்சு, ஆட்சி வந்தமா பெரிய ஆட்சியா சொன்னமா வாழ்ந்தமான இல்ல, அதற்கான பொறுப்புணர்வு, அதற்கான கவலை, எப்படி மக்களை வழிநடத்துவது. வெறும் ஆட்சியை மட்டும் அல்லாமல் அவர்களுடைய ஒழுக்கம் விஷயத்திலையும் ஒழுக்கம் சார்ந்த விஷயத்திலையும் நாம் நம் பொறுப்பை குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவோம். கவலைப்படுறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க ஒரு சமயம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்துல அவங்க அப்படியே அடிக்கடி ரோந்து வருவாங்க, அது பிரபலியமான விஷயம், அடிக்கடி ரோந்து வருவாங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு அனசிபுடு மாளிகை ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க எந்த அளவுக்கு அவங்க பொறுப்புணர்வோடு வாழ்ந்தாங்க என்பதை. மதியனால இரவு நேரமா அப்படி வளம் வராங்க, திடீர்னு பார்த்தா ஒரு வெளிப்பகுதியில அவுட்டர்ல ஒரு புதிய குடிசை இருக்குது. அது வரைக்கும் குடிசை கிடையாது, என்னது குடிசை இருக்குதுன்னு பக்கத்துல போறாங்க. ஏன்னா புதுசை யாராச்சும் ஆள் வந்தா யார் என்ன தெரியணுமே, ஒரு ஆட்சியாளர். அப்ப போய் கவனிக்க போறாங்க. அந்த குடிசைக்கு பக்கத்தில் போனா ஒரு பெண்மணி வந்து கதறி அழுகிற சத்தம் கேட்குது. வெளியில ஒரு ஆள் உட்கார்ந்து, குடிசைக்கு வெளியில ஒரு ஆண் உட்கார்ந்து இருக்கிறாரு. நேரா பக்கத்தில் போறாங்க உமர் அலி அல்லாஹு அன்ஹு, போய் சலான் சொல்றாங்க. சலான் சொல்லிட்டு மணி ரஜுல், நீ யாருப்பான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ரஜுலுமின் அகலில் பாதியா, நான் ஒரு கிராமவாசி, கிராமத்திலிருந்து வந்தேன். எதுக்குப்பா வந்தேன்னு கேட்கறாங்க உமர் அலி அல்லாஹு அன்ஹு. அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது, உமர் அலி அல்லாஹ் யாருன்னு அந்த கிராமவாசிக்கு தெரியாது. உமர் அலி அல்லாஹ் கேட்கறாங்க எதுக்கு வந்தேன்ட்டு.
அப்ப அவர் சொல்றாரு, ஜீத்து இலா அமீருல் மூமினீன் உசீபு மின் ஃபதலிஹி, நான் அமீருல் மூமினீன் மூமின்களின் ஆட்சியாளர் உமர் அவர்களை சந்திக்க வந்தேன், அவரிடமிருந்து மானியம் பெறுவதற்காக வந்தேன், வாழ்க்கைக்கு தேவைக்கான மானியத்தை பெறுவதற்காக நான் அவர்களிடத்தை வந்தேன். அவர் செய்ய பார்த்ததே இல்லை, உமர் இல்ல அவர் பேசிட்டு இருக்கதே உமர்களிடம் தான். அப்ப உமர் ரலி அல்லாஹு அன்ஹு திரும்ப கேட்கிறாங்க, ஒரு பெண் அழுகிற சத்தம் கேட்கிறதே ஏன் அந்த அழுகுறாங்கன்னு கேட்கிறாங்க, உள்ள ஒரு பெண் அழுகுறாங்களா ஏன் அழுகுறாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் அந்த ஆண் சொல்கிறார், அவங்க வேற யாரும் கிடையாது, எனது மனைவி தான், என் மனைவியை கூட்டிட்டு தான் நான் வந்த நிறைமாத கர்ப்பிணி, இப்போ அவங்களுக்கு பிரசவ வலி வேதனையில துடிச்சிட்டு இருக்கிறாங்க. உமரதியில பதறிட்டாங்க, நடுகாட்டுல ஒரு குடிசை ஒரு குடிசையில ஒரு பெண் குரல் கேட்குது, ஒரு ஆம்பளை உட்கார்ந்து இருக்கிறாரு, பதட்டத்தோட கேட்கிறாங்க, இந்த அகதுன், அந்த பெண்ணுக்கு பக்கத்துல அந்த பெண்ணுக்கு முதலுதவி செய்வதற்கு ஆள் இருக்குதா, பிரசவம் பார்ப்பதற்கு ஆள் இருக்கிறதா? அவர் யாருமே இல்லைங்கிறாரு, நாங்க ரெண்டு பேரும் தான் வந்தோம், பிரசவம் பார்க்கறது கூட ஆள் இல்லை. அது கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே அந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்புறாரு உமர் அலி வாங்க, வேகமா தான் வீட்டுக்கு தான் போறாரு. யாரு? மூமின்களின் ஆட்சியாளர் கலீஃபா அமீர் மூமினின் உமர் அலி அல்லாஹு அன்ஹு வேகமா தன் மனைவி உம்மு குல்சூம் ரலி அல்லாஹு அன்ஹா, மனைவி பேர் உம்மு குல்சூம் ரலி அல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலி அல்லாஹு அன்ஹா மனைவிட்ட போய் கேக்குறாங்க, ஹல்லக்கி ஃபி அஜ்ரின் சாகஹுல்லாஹு இலைக்கி, அல்லாஹ் உனக்காக ஒரு நன்மையை தரணும் நாடி இருக்கிறா, அந்த நன்மை உனக்கு வேணுமா கேக்குறாங்க, அந்த நன்மை உனக்கு வேணுமா? கலீஃபாவின் மனைவி ஆட்சியாளரின் மனைவி, அது என்னங்க அந்த பெரிய நன்மை? உமாஹுவ உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, இம்ராத்துன் கரீபா, ஒரு வெளியூர் பெண்மணி, ஒரு குடிசையில நான் பார்த்தேன், தன்னந்தனியா இருக்கிறாங்க, அவங்க பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கிறாங்க, பிரசவம் பார்க்கறதுக்கு ஆள் இல்ல, நீங்க வந்து பாக்குறீங்களா? ஒரு ஆட்சியாளர் தன் மனைவி இடத்துல கேட்கிற கேள்வி, நீங்க பிரசவம் பாக்குறீங்களா? நாம் இன்சியத்தை விரும்பினா நான் பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த நாட்டுக்கே பெரிய ஆட்சியாளருடைய மனைவி, என்ன போய் இந்த வேலை வாங்குறீங்க அப்படி கேட்கல, நீங்க சொன்னா நான் பாக்குறேன்னு. நான் உடனே உங்களில் சட்டம் போடுறாங்க, அப்படியா? பிரசவத்தை நடைபெறும் நேரத்தில் என்னென்ன தேவைப்படுமோ ஒரு பெண்ணுக்கு, துணியில இருந்து பழைய துணியில இருந்து என்னென்ன தேவைப்படுமோ அதை அனைத்தையும் நீ எடுத்துட்டுவான்னு. பிரசவம் முடிந்த பிறகு ஒரு பெண்ணுக்கு சாப்பிடுவதற்கு, அதாவது உடலுக்கு பலம் தரக்கூடிய உணவு என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து, தானியங்கள் என்னென்ன இருக்கும், இறைச்சிகள், அவங்க உணவுக்கு உடலுக்கு சக்தி கொடுக்கணும், அந்த மாதிரி உணவுனா எடுத்துடுவாங்கன்னாங்க. பெரிய பாத்திரத்தில் வைங்கன்னாங்க, அந்த உணவு பாத்திரம் கனமா இருக்குதா அதை என் தலையில வைங்கன்னாங்க, இந்த துணி இந்த மூட்டை எதனா இருக்குதா அதை ஓன் தலையில வைங்க, வாங்க ரெண்டு பேரும் நடந்தே போவோம்னாங்க. இது யாருங்க செய்வா? ஒரு பெரும் ஆட்சியாளருங்க, அமீருல் முஃமினீன் கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே கிளம்பி செல்கிறார்கள். கிளம்பி வேகமா போய் தன் மனைவி கிட்ட சொல்றாங்க, என்ன போங்க, இந்த வீடுதான், அந்த பெண்ணுக்கு பிரசவம் பாருங்கன்னாங்க. அது பாத்திரம் கொண்டு வந்தாங்களா, இறைச்சி கொஞ்சம் கொண்டு வந்தாங்களா, தானியங்களை கொண்டு வந்தாங்களா, அந்த அந்த ஆணை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு இந்த கணவரை கூப்பிட்டு, இந்த நெருப்பு மூட்டுங்க, இந்த இறைச்சியை சமைங்க, இந்த தானியங்களை சமைங்க, உன் மனைவிக்கு கொடுக்கணும் பிரசவத்துக்கு பிறகு. சமைச்சிட்டு இருக்கிறாங்க, அவருக்கு இப்பவும் தெரியாது அமீர் மூமினின்ட்டு, பக்கத்தில் ஒட்டி பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி உட்காருவோமா, ஒரு அமீர் மூமின் ஆட்சியாளர் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பிரசவம் நடக்குது, அங்கே ஆண் குழந்தை பிறக்குது. உம்மு குல்சூம் ரலி அல்லாஹு அன்ஹா உமர் அலி அல்லாஹ்வுடைய மனைவி உம்மு குல்சூம் ரலி அல்லாஹு அன்ஹா ஆம்பளை புள்ள பிறந்தன்னு சொன்னாங்க, யா அமீரல் மூமினின், யா அமீரல் மூமினின், பஷீர் சாஹிப் கபி குலாம், உங்க பக்கத்தில் இருக்கிற அந்த மனிதருக்கு ஆண் குழந்தை பிறந்ததாக சுப செய்தி சொல்லுங்கள். அமீரல் மூமினின் அவர்களே, இப்பதான் அவருக்கே தெரியுது அவர் அமீர் மூமினின், அது வரைக்கும் தெரியாது, பதறி போயிட்டார். ஃபலம்மா சமிஅர் ரஜுலு பி அமீரல் மூமினின் ஹாபஹு ஃபஜஅல யதஹன்னா அன்ஹு, அமீரல் மூமினின் அந்த ஒற்றை சொல்லை கேட்டவுடன் அவர் பயந்து நடுங்கி விட்டார். அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அவராய் உலகம் சிங்கிட்டு வந்தாரு, தலையில் சிங்கிட்டு வந்தாரு, அவர் குடும்ப பெண்ணா மனைவியா, நம்ம குடும்பம் பெண்ணுக்கு மனைவிக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பதறி போய் நடுங்கி போய் அப்படி உமர்ல விட்டு விலகி போறாரு. அமீன் உன் பக்கத்துல உட்கார கூடாது என்று அவர் பிடிச்சி இழுத்து பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. மகானக்க கமா அந்த, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த அந்த மாதிரி பக்கத்துல இருக்கியப்பா, ஏன் ஒதுங்கி போறீங்க? அமீன் உன் மனசன் தானே, என் பக்கத்துல இருக்க வேண்டியதானே, ஏன் விலகி போறீங்க? என் பேரை கேட்ட உடனே அமீன் மூமின் கேட்ட உடனே பக்கத்துல இருக்கீங்கன்னு தான். சமைச்சு முடிச்ச உடனே சாப்பாடை உமர்லாவே எடுத்து அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போய் வீட்டு அதை குடித்த வாசலில் வச்சு மனைவியை கூப்பிட்டு இதை எடுத்து சாப்பிட கொடுங்கிறாங்க. அவங்க சாப்பாடு கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டு முடித்த உடனே மிச்சம் இருக்குமா இல்லையா அதை அவங்க மனைவி எடுத்து நேராக தூக்கிட்டு வந்து வாசலில் வைக்கிறாங்க. அமீர் மூமின் அவர்களே மிச்சம் இருக்கு எடுங்கிறாங்க.
அமீர் மூமின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிச்சத்தை போய் எடுக்கிறாங்க. அவங்களே போய் எடுத்து அந்த ஆண் பக்கத்தில் கொண்டு வைக்கிறாங்க. இங்க சேவை செய்யறது யாரு? ஆட்சியாளருங்க. கலீஃபா சேவை செய்கிறார், அமீர் மூமின் சேவை செய்கிறார். அவரே எல்லாத்தையும் எடுத்து அவர் பக்கத்தில் கொண்டு வைக்கிறாரு. வச்சு நீங்க சாப்பிடுங்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்லி சாப்பிட சொல்றாங்க தெரியுமா? குல் ஃபைன்னக கத் சஹர்த மினல் லைல். அருமை தோழரே, கடந்த இரவு முழுக்க நீங்க தூங்காம விழிச்சிட்டு இருந்தீங்களே, உங்க மனைவி பிரசவ வேதனையில் துடிக்கிறாங்கன்னு சொல்லி கடந்த இரவு முழுக்க நீங்க தூங்காம விழிச்சிட்டு இருந்தீங்க, ரொம்ப களைப்பா இருப்பீங்க, நாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சாப்பிட்டு முடிச்சவன் அப்புறம் சொல்றாங்க, இதா கான கது ஃபாத்தினா ஃபஅமுர் ஃபஅமுர் லக்க பிமா யுஸ்லிஹுக்க. அவங்க சொல்றாங்க மறுநாள் காலையில் நீங்க வாங்க, வீட்டுக்கு வாங்க, ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. ஏழை எளிய மக்களா இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே தருவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படின்னா உமர் அலிலா சொன்னாங்க, உமர் அலிலா சொன்னாங்க, என் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி மக்கள், நான் நாளைக்கு முறையில் அல்லாட்ட பொறுப்பு சொல்லணும். அதாவது புராத்ங்கிற நதி இருக்கிறது, புராத் அந்த நதி, அந்த நதிக்கரையிலே அடுத்தவருக்கு சொந்தமான ஒரு ஒட்டகை மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதை யாரோ ஒருவர் களவாடி சென்று விட்டார் என்றால் அதற்காக கூட இந்த உமர் நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படுவாரோ? என்ன ஆட்சி செய்தா என்று நாளைக்கு மறுமையில் எங்கிட்ட விசாரிப்பானோ? உங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே ஒரு திருட்டு நடக்கிறது என்று சொன்னால் அதுக்கு நீங்க பொறுப்பா இல்லையா என்று நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எங்கிட்ட விசாரிப்பானு பயப்படுறேன். புராத் என்கிற நதிக்கருகாமையில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கே மறுமையில் எனக்கு கேள்வி வரும் அப்படின்னு நான் பயப்படுறேன்னா, மதினால நடக்கிற இந்த மாதிரி, மதினாவை சுத்தி நடக்கிற இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் பயப்படணுமா இல்லையா? உமர்ல கேட்கிறாங்க. எப்படி வாழ்ந்து காட்டுறாங்க பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பேற்கின்ற அதே நாளில் அவங்க சொல்றாங்க, அருமை மக்களே, அருமை மக்களே, என்னுடைய குறைகளை என்னிடத்தில் எடுத்து சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்கிறேன். நான் இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது ஒரு குறை செய்தால் அந்த குறைகளை என்னிடத்தில் எடுத்து சொல்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டுமாக துஆ செய்றாங்க. எத்தகைய சிறந்த பொறுப்புதாரிகளை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக விட்டு சென்றிருக்கிறார்கள். குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி வல் இமாமு ராயின் ஓ மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, பொறுப்பை விசாரிக்கப்படுவீர்கள். ஆட்சியாளர் என்று வந்துவிட்டால் அவரும் விசாரிக்கப்படத்தான் செய்வார் என்று மாநபி ஸல்லல்லாஹு சொன்னதை போன்று அன்று வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையின் சுன்னாவை அப்படியே தன் வாழ்க்கையாக ஆக்கி ஒரு பொறுப்புதாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியவர்கள். நம்மளாம் பெரிய ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய பொறுப்புனால நமக்கு தரல, குடும்பத்துக்கு தான் பொறுப்பு தந்திருக்கிறான். ஒரு நாட்டு மக்களை எல்லாம் எப்படி போட்டு மேய்க்கிறது, எல்லாத்தையும் எப்படி போட்டு பார்க்கறது, யாருக்கெல்லாம் என்ன கஷ்டம் எங்க போய் ஆராய்ச்சி பண்றது, குடும்பத்தில் மனைவி மக்களுக்கு பெத்தவங்களுக்கு இது போன்ற சின்ன சின்ன பொறுப்புகளை கூட நாம் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் நாளைக்கு மறுமையில் அவ்வளவு பெரிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுறாங்க அப்படின்னு நாம் எப்படி பயப்படணும்? ஒரு மனைவி, தாய் தந்தை, நாலஞ்சு பிள்ளைங்க, இதுதான் நமக்குள்ளான பொறுப்பு. இந்த பொறுப்பு, குடும்பத்தில் உள்ள இந்த பொறுப்பை நாம் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் இந்த பொறுப்புக்காக நாளைக்கு மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, நம்ம அதை செய்யலை அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கும், நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பது இது போன்ற கலீஃபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு போன்ற அந்த சஹாபா பெருமக்கள் வாழ்க்கையை நமக்கு அழகிய முன்மாதிரியும் பாடம் இருக்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வாஹிரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.